நாடு முழுவதும் 40 இடங்களில் எஸ்டிபிஐ கட்சி போட்டியிடப் போவதாக அதன் மாநில தலைவர் தெஹ்லான் பாகவி கூறியுள்ளார். வடசென்னை, நெல்லை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மக்களவைத் தொகுதிகளில் எஸ்டிபிஐ கட்சி தனித்து போட்டியிடுவதாக அறிவித்திருந்தது. இந்த நிலையில் ராமநாதபுரத்தில் அக்கட்சியின் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் மாநில தலைவர் 40 தொகுதிகளிலும் போட்டியிடப் போவதாக தெரிவித்தார். எஸ்டிபிஐ கட்சி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் 40 தொகுதிகளில் தனித்து போட்டியிடுவதற்கு முடிவு செய்திருக்கிறது. தமிழகத்தில் வடசென்னை, ராமநாதபுரம், திருநெல்வேலி ஆகிய 3 தொகுதிகளில் எஸ்டிபிஐ கட்சி தனது வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கிறது. பலபலம் இல்லாமல் கொள்கை மட்டுமே முன்னிறுத்தி மக்களுடைய பிரச்சனைகளை மாத்திரமே முன்னிறுத்தி இந்த தேர்தலை சந்திக்கக்கூடிய எஸ்டிபிஐ கட்சிக்கு தமிழக மக்கள் முழுமையாக உங்களது ஆதரவை தர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கொள்கைக்காகவும் பணபலம் இன்றியும் தேர்தலில் எஸ்டிபிஐ கட்சி போட்டியிடுவதாக தெஹ்லான் பாகவி கூறினார்.